ப்யூட்டிஃபுல் மாமிஸ் அண்ட் மாமிஸ் டு பி எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய வீடியோஸில் நான் என்னென்னலாம் ஷேர் பண்ண போகிறேன்னா, லைக் நம்ம டே டு டே லைஃப், அதாவது எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கான டே டு டே லைஃப்பில் என்னென்ன வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி எதிர்கொள்ளலாம், இல்லை வாட் ஆர் த பாசிட்டிவிட்டிஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ், எப்படி ஒர்க் லைஃப் நார்மல் லைஃப்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு நம்மளோட இப்போ வந்து சில மேரிடான கேர்ள்ஸ்க்குலாம் வந்து ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ், இல்லை எப்படி இருக்கணும் ப்ரெக்னென்சி டைமில், இல்லை பிஃபோர் ஆஃப்டர், அந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ எஸ்பெஷலி வந்துட்டு நான் வந்து இனிஷியல்லேருந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்னைக்கு ஃபஸ்ட் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோட எண்டில் ஒரு டிப்பும் இந்த டாபிக் ரிலேட்டடாக வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோட எண்ட்லேயும் அந்த டிப்பையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எல்லா மேரிடான உமன்ஸ்க்குமே ஒரு டவுட் வரும், என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும், நம்மளோட ப்ரெக்னென்சி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சி, தீஸ் ஆர் தி பாசிட்டிவ் சைன்ஸ் ஆஃப் த ப்ரெக்னென்சி. நோ பீரியட், ஆப்வியஸ்லிங்க மினிமம் 35 டேஸ் நமக்கு வந்து பீரியட்ஸ் வரலனாவே நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங்க் வரலாம், வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு. இல்லை அது வந்து நமக்கு வந்து ஒரு தெரியல அப்படிங்கும் போது நாசியா ஃபீலிங், நாசியா வந்து சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாமிட் வந்தால் தான் நாசியா ஃபீலிங், என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கிருகிருன்னு வரும், இதெல்லாமே வந்தால் கூட நம்ம அதை வச்சுக்கலாம். ஃபேட்டிகி, அப்புறம் புவர் ஸ்லீப், ஒரு எப்படி திரும்பி படுத்தாலும் நமக்கு தூக்கமே வராது. கான்ஸ்டிபேஷன், சில பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும். ஸோ அது வந்து இதெல்லாம் மேபி இந்த மூட் சிங்ஸ், ஃபுட் கிராவிங்ஸ், இதெல்லாம் கூட வந்து மேபி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ஒரு இது இருக்குது, என்னென்னா இது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகும். மேபி இந்த மேலே சொல்லியிருக்க எந்த சிம்டம்ஸுமே வந்துட்டு ஒரு பர்சனுக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் நோ பீரியட் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு பேபி ஃபார்ம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து நோ பீரியட் வந்து நம்ம ஒரு மெயினான சிம்டமாக வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு கீழே இருக்கிற எந்த சிம்டம்ஸாக இல்லாட்டியும் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராபபிள் சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. இப்போது அந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைடில் இருக்க எந்த சிம்டம்ஸுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன், நமக்கு வந்து அடிக்கடி யூரின் வந்து நம்ம போயிட்டே இருப்போம், அது மேபி நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து என்ன சிம்டம்னு பார்க்குறவங்களா இருந்தால் இதை கூட நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் அதிக டைம் வந்துட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, இன்க்ரீஸ்டு ஸ்கின் பிக்மெண்டேஷன் இன் த ஃபேஸ் ஆர் பாடி, இது வந்து ரியல் ட்ரூங்க, பிகாஸ் எனக்கும் இது இருந்துச்சு. என்னென்னா என் ஃபேஸில் ஒரு சைடு மட்டும், ஒரே ஒரு பகுதி, இந்த கன்னத்துக்கிட்ட மட்டும் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆயிடுச்சு. அது வந்து நான் வந்து ஓகே இது வந்து என்ன ஆச்சு, ஒரு வேளை சன்காக இப்படி ஆயிடுச்சா அப்படிங்க கூட நான் கன்ஃபியூஸில் இருந்தேன். பட் அது எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது, அது கூட ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆன் ப்ரெக்னென்சி. ஓகே, இப்போ நமக்கு வந்து நிறைய ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் வாங்கி நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் வந்துட்டு பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ வந்தால் கூட நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், எந்த டிலேவும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும். ஸோ ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அவங்க கிளியராக அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், அதாவது ஏர்லி ஸ்கேன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எடுத்துகிட்டு நமக்கு வயிற்றுக்குள்ளே, இப்போ நான் வந்து ஒரு இமேஜில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்ட் இருந்தாவே போதும், ஆமாங்க நமக்குள்ளே ஒரு அழகான ஒரு பேபி இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ என்னோட டிப்பு தாங்க பார்க்க போகிறோம். என்ன டிப்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நான் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாங்க ஏர்லி மார்னிங் ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டை வச்சு செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு 99% வந்து ரிசல்ட் வரும். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி செக் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா நேத்தே போயிட்டு அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டை கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்குங்க. உங்கள் ப்ரீவியஸ் டே நீட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் வந்து ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான பவுல் இருக்கணுங்க. இப்போ அந்த பவுல் வந்து இல்லை, நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டே என்ன பண்ணுறீங்க, அந்த ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வடிகிற அளவுக்கு
அதை வந்து குப்புற கவுத்தி வச்சுருங்க. ஸோ தட் நீங்கள் அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் ட்ராப் ஆஃப் வாட்டர்ஸ் கூட அது இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை யூ ஹாவ் அ குட் ஸ்லீப் அண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் வந்துட்டு கன்சியூம் பண்ணியிருக்கீங்கிறதுல ஷியூராக இருங்க. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் டே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிட்டு போனால், நம்ம வந்து ஏர்லி மார்னிங் 5 AM to 6 AM தான், பட் நான் வந்து ஒரு 7 AM வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க, நல்லா சிரிங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பவுலில் உங்களோட யூரினை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். ரொம்ப அமௌண்ட் ஆஃப் வேணுங்கிற அவசியம் கிடையாது, பட் நமக்கு அந்த ஸ்டிக்கு இருக்கும் தெரியுங்களா, அந்த ப்ரெக்னன்சி கிட்ட இருக்க அந்த ஸ்டிக்கு வந்துட்டு பவுலுக்குள்ளே வந்து டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணி ஜஸ்ட் அதை வந்து ஒரு நம்ம இந்த இங்க் பில்லர் மாதிரி தாங்க, அந்த பில்லரில் வந்து ஒரு பில் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சக் பண்ணிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கிட்டை எடுத்துகிட்டு அதாவது அந்த ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு அந்த எஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஹோலில், அதில் வந்து 2 drops தாங்க விடணும். அதுக்கு மேலே விடக்கூடாது, பிகாஸ் அது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ 2 drops விட்டுட்டு மினிமம் 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். தப்பே கிடையாது, பிகாஸ் பேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ மினிமம் 5 to 10 minutes வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆப்வியஸ்லி அதில் 2 lines வந்து சி அண்ட் டீயில் வந்து 2 red lines வந்துருச்சு அப்படின்னாவே கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க, நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல் மதர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆஃப்டர் திஸ் டெஸ்ட் கூட நம்ம வந்துட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதாவது ஏர்லி ஸ்கேன் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணுங்க. ஸோ பி எ ஹாப்பி மாம், எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, அண்ட் ஹாப்பி பேரண்டிங். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.